வணக்கம் சார். வணக்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. இப்போ இந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல சார், இப்போ ஒரு அலுவலகத்தில் எடுத்துக்கிட்டாலும் கீழ் அதிகாரிகளுக்கும் மேல் அதிகாரிகளுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஸோ இவங்க சொல்கிறத வந்து அவங்க கேட்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இவா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, மேலதிகாரி டென்ஷன் ஆகிட்டாரு. இவர் தப்பு பண்ணிட்டாரு, மேலதிகாரி டென்ஷன், மேலதிகாரி இவரோட பேசுறதில்ல. இவர் போயிட்டு போனால் திட்டுறாரு, வைக்கிறாரு, நீ வராதேங்கிறாரு. ஒரே பிரச்சனை, சூரியன் தான் அதிகாரி, சூரியன் தான் மேலதிகாரி. இவர் ஜாதத்தில் சூரியன் பாதிக்கப்பட்டு கிடக்கு. சூரியன் 6-12 மறைந்தாலும் இந்த கோயிலுக்கு போகலாம். சூரியன் வந்து பாதிக்கப்பட்டாலும், திரிசூனியும் பாதகமானாலும், சூரியன் வந்து பாதிக்கப்பட்டாலும், சூரியன் 6-12 மறைந்தாலும் இந்த கோயிலுக்கு போகலாம். அப்போ நான் சொல்கிறேன் சார், அட்ஜஸ்ட் பண்ணி போங்க சார், இல்லைன்னா வேலை போயிடும் சார். கடைசிக்கு என்ன பண்ணுறாரு, வேலையை ரிசைன் பண்ணுறேங்கிறாரு. அரசு வேலையை மேலதிகாரி பேச மாட்டேங்கிறது ஒரு குத்தமா? மேலதிகாரி இவரோட பேசுறது இல்லையா? இவ்வளோ காலமாக என் கூட பேசினார், இப்போ என்கிட்ட வேலை சொல்லாமல் எனக்கு கீழே இருக்கால்கிட்ட வேலையை சொல்கிறாரு. நான் வேலையே வேணாம்னு ரிசைன் பண்ணிட்டு போக போகிறேன் அப்படின்னு ஒரே புலம்பலம் வரு சார். சரி விடுங்க, இப்போ அவர் உங்கள் கூட பேசணும், அவ்வளோதானே, நான் சொல்கிற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மயிலாடுதுறையிலேருந்து பட்டவர்த்தின்னு ஒரு ஊர் இருக்குது, அது போகக்கூடிய சாலையில் திருக்கருப்பரியலூர் குற்றம் பொறுத்த நாதர், குற்றம் பொறுத்த நாதர் சூரியன் 6-12 மறைஞ்சிருக்கு. இவர் தப்பு பண்ணிட்டாரு, அவர் தண்டிக்கிறாரு. அப்போ இவர் அங்கே, நான் போய் என்ன சொல்கிறேன் சார், அவர்கிட்ட போய் எதாவது காம்ப்ரமைஸ் ஆகுங்க, இல்லை ஏதாவது ஒன்று அவங்க வீட்லேயே போய் பாருங்கள். இல்லை, நான் வீட்டிலலாம் போய் பார்க்க மாட்டேன். ஒரு அலுவலகத்தில் பிரச்சனை, ஒரு ஆள் வீட்டில் வீட்டுக்கு போனால் மாறுவாங்களா இல்லையா? வீட்டில் போய் பாருங்கள் சார், சார் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க சார்னு சொல்லணுமா இல்லையா? அது சொல்லலை. அதாவது இவரை பற்றி தவறான தகவலை அவங்க ஓய்வுகிட்ட போய் சொல்லிவிடுறாரு. மேலதிகாரியோட ஓய்வுகிட்ட போய் சொல்லிவிடுறாரு, ஐயா ஆஃபீஸில் அந்த லேடியோட பேசிகிட்டு இருக்காருன்னு. இவர் யதார்த்தமாக பேசுகிறத அவர் பதார்த்தமாக போய் சொல்லிடுறாரு வீட்டில். ஏன்னா ஐயா மணிக்கணக்காக அவங்க கூட பேசிகிட்டு இருக்காரு, என்ன நான் ஃபோன் பண்ணும்போல எடுக்கலை, காலையிலேருந்து 2 மணி நேரமாக ஃபோன் எடுக்கலை அப்படின்னு இவர் சொல்லிவிடுறாரு. அவர் என்னாச்சு, நீ ஏன்ட்ட நீ எப்படி ஏன் பிரச்சனையை போய் என் முன்னாடிட்டு போய் சொல்லுவேன், என்கிட்ட இனிமேல் பேசாத, ரூம் குள்ள வராத, இன்னொரு ஸ்டாப்பை கூப்பிட்டு வச்சு பேசுறது வைக்கிறது. இவர் அவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணார், எனக்கு அட்வைஸ் பண்ணார், அவர் கெட்டு போகக்கூடாதுங்கிறக்காக நான் சொன்னேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அவர் என்கிட்ட நீ என்னை எப்படி நீ சொல்லலாம், என்னை எப்படி நீ சொல்லலான்னு ஒரே பிரச்சனை. அப்புறம் என்ன பண்ணுறது சார், வழி இல்லை, சரி போங்க, இதை போய் செய்யுங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதான் மயிலாடுதுறையிலேருந்து பட்டவர்த்தி போகிற வழியில், அதுக்கு பக்கத்தில் இந்த பட்டவர்த்தி அதுக்கு போகிற வழியில் திருக்கருப்பரியலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அது இடையில் ஒரு ஜங்ஷன்லேருந்து உள்ளே போவோம். அங்கே வந்து குற்றம் பொறுத்த நாதர்னு ஒரு கோயில், சூரியன் பாதிக்கப்பட்ட யார் வேணாலும் போகலாம். எனக்கே பாதிச்சிருக்கு. சூரியன் வந்து உங்களுக்கு வளர்ச்சிக்கான கிரகம், அது 6-12 மறையக்கூடாது. அப்போ இங்கே போய் என்ன செய்யணும்னா, பள்ளியறை பூஜை பார்க்கணும். பள்ளியறை பூஜை, சிவன் வந்து ஈசன் வந்து பள்ளியறைக்கு போகக்கூடிய பூஜை பார்த்து அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிடணும். இது ஞாயிற்றுக்கிழமை செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை, ஏன்னா சூரியன் தான் ஞாயிறு. ஓகே, சூரியன் தான் ஞாயிற்றுக்கிழமை. சூரியன் பலமாக, அப்போ சூரியனை பலப்படுத்தணும், சூரியனை பலப்படுத்தணும். அப்போ குற்றம் பொறுத்த நாதரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டி, அதுக்கப்புறம் அவர் வேண்டுனதுக்கப்புறம் அவர் சரியாக பேசலை. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நாள் உள்ளே ஒருவரும் போயிருக்காரு ரூம்குள்ள, ஏயா என்னன்னு இருக்கார், ஐயா நான் வேலையை விட்டு போகலான்னு இருக்கேன். ஐயா எதுக்கு ஏன் வேலையை விட்டு போகிறேன், நீங்கள் ஐயா என்கிட்ட பேச மாட்டேறீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் தப்பு பண்ணிட்டேன். யோ, எனக்காக நீ வேலையை விட்டு போறியா, கிருக்காயா நீ, உள்ளே விட்டு யாரையா பார்க்குறது, போய் அவங்க கூட பேசுகிறேன், போயா போய் டீ வாங்கிட்டு வப்போ அப்படின்னா பதறிட்டார் அவர். ஒரு உயர் அதிகாரி நல்ல மனுஷன், அவர் சொல்கிறார் ரொம்ப நல்ல மனுஷன், அந்த அம்மாவோட பேசுனது நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன், தப்பாக நினச்சிட்டு நான் அவங்க வீட்டில் சொல்லிவிட்டேன், ஐயா அம்மா, ஐயா அம்மா வந்து ஐயா அப்படி பேசுகிறாரு, பார்த்துருந்துக்குங்க தாயின்னு நான் சொல்லிவிட்டேன். அவங்க வீட்டில் ஒரே சண்டையாகி மறுநாள் வந்து என்ன பேசலாம், எனக்கு என் பிள்ளையை படிக்க வைக்கிறது எல்லாமே அவர் தான் செஞ்சார், அவருக்கு போய் நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நான் ரொம்ப நொந்துட்டேன், நான் பண்ண குற்றத்தை அவர் பொறுத்துக்கலை. அவர் கேள்வியில் என்ன வருது, நான் பண்ண குற்றத்தை அவர் பொறுத்துக்கலை. கேள்வியிலேருந்தான் தாய் பதில் பிறக்கும், கேள்வியிலேருந்தான் பதில் பிறக்கும். நான் பண்ண குற்றத்தை அவர் பொறுத்துக்கலை, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, அவர் என்கிட்ட பேசணும். ஒரு உயர் அதிகாரி தன்னோட பேசணும்னு ஒருத்தர் பரிகாரம் கேட்குறாரு பாருங்க, உலகத்தில் அந்த மாதிரி பரிகாரம். அப்போ நான் இது என்றைக்கையோ எங்கேயோ எப்பயோ போன கோயில், அந்த கோயில் சரி, இந்த குற்றம் பொறுத்தநாதரை போய் பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வாங்க, சாப்பிட்டு வாங்க, அப்போ போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி
அதுக்கப்புறம் அவர் அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்து அப்புறம் ஒரு மாதம் ஆச்சு, என்ன என்கிட்ட பேசலைன்னாரு. சரி சார் பேசுவார் சார்னு, சார் நான் ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. சார் சொல்லாதீங்க சார், இல்லை நான் போங்க, நான் ரிசைன் பண்ண போகிறேன்னு போன வச்சுட்டாரு. போய் அவர்கிட்ட விறுவிறுன்னு போயிருக்கிறாரு. போனோடனே காலையில் உள்ளே நுழைஞ்சோடனே, ஐயா நான் வேலையோட்டே போகிறேங்க ஐயா, ரிசைன் லெட்டர் எழுதி கொடுக்குறேன். ஐயோ என்ன கிருக்காயா நீ அப்படின்னு, பேசாத ஆள், ரிசைன் லெட்டர் எழுதியிருக்கேன், எனக்கு வேலை வேணாங்க ஐயான்னு. யோ கிருக்காயா நீ, என்ன அது உக்கரி அம்மாவில் என்னையா பிரச்சனை, ஐயா என்கிட்ட பேச மாட்டேறீங்க, என்னுடைய நல்லதுக்கு நீங்கள் தான் காரணம், என் கெட்டதுக்கு நீங்கள் தான் காரணம், நான் வேலையை விட்டு போகிறேன்னு. அடா பாவி பிள்ளை குட்டி தெருவில் நிற்கும் வாயான்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டு மூளை வேலை பார்ப்போம், நான் இனிமேல் அவன்கிட்ட பேசுகிறேன் போ, எப்படி இருக்கு பாருங்க. அவர் அவருடைய கேள்வியிலேயே என்னுடைய குற்றத்தை அவர் பொறுத்துக்கலை. நீ வந்து நான் அவர் நல்லதுக்கு தான் நான் சொன்னேன், ஏன்னா அந்த அம்மா ஒரு டைப்பு, அந்த அம்மாட்ட நீங்கள் பேசாதீங்க ஆஃபீஸ்லலாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் ஐயா அப்படி இல்லை, ஒரு உயர் அதிகாரி மேலே ஒரு கடைநிலை ஊழியர் பாசம் வச்சுருக்கிறது உலகத்தில் உண்டா, உண்டா சொல்லுங்க. ஸோ இப்படிலாம் வருந்தாயி, அப்போ டீ ப்ரொமோஷன் ஆகிறது, பதவி உயர்வுக்கு கிடைக்கிறதுக்கு தடை, வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தடை, சூரியனை போல வளர்ச்சி பெறுவதற்கு குற்றம் பொறுத்த நாதர். இது வரைக்கும் எந்த மீடியாவில் சொல்லிக்கணும், நான் ஒவ்வொரு இடையும் வேற தான் பேசுவேன், புதுசாக தான் பேசுவேன், பல சுத்திட்டு வந்து என்கிட்ட பேசுகிற பழக்கமே கிடையாது, லாஜிக்காக தான் பேசுவேன், லாஜிக்கை விட்டுட்டு வெளியில் போகவே மாட்டேன். இப்படியெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், பரிகாரம் ஒன்று ரெண்டு அல்ல, ஒரு ரூட்டு கிடையாது, தோண்ட தோண்ட வந்து இது எல்லாருக்கும் பொதுவானது. சூரியன் கெட்டவங்க, சூரியன் பாதிக்கப்பட்டவங்க, யார் வேணாலும் போகலாம். எனக்கே சூரியன் பண்ணல, நானே போயிருக்கேன், எனக்கு பன்னெண்டு புரியுதா, நானே போயிருக்கிறேன். ஸோ எனக்கு சூரியன் பன்னெண்டாம் படத்தில் இருக்கிறனால நம்ம ஓய் குற்றம் பொருத்தினாரு, ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம். சூரியன் தான் கோயில், சூரியன் மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் அஞ்சு, மேசம் ஒன்று ரிஷபம் ரெண்டு மிதுனம் மூணு கடக நாலு சிம்மம் அஞ்சு, காலபுருஷனுக்கு அஞ்சு கூடையவன், என் லக்கணப்படி அது நாலு, காலபுருஷனுக்கு அது அஞ்சு, மிதுன் லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு மிதுன் லக்கணத்துக்கு மூணாவது விதி சூரியன், காலபுருஷனுக்கு அஞ்சு, அப்படியே அந்த ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே இருக்கும். சூரியன் எனக்கு அவன் நாலாவது விதி பண்ணல, ஏதோ குத்தம் பண்ணித்தானே கோயம்புத்தூர்ல கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு சொத்தை வரைய பண்ணேன், ஏதோ ஒரு குற்றம் பண்ணியிருக்கோம், தெய்வ குற்றம் ஏதோ பண்ணியிருக்கோம், அஞ்சுங்கிறதும் ஏதோ ஒரு தெய்வத்தை பழிச்சிருக்கலாம், ஒரு குழந்தையை அழிச்சிருக்கலாம், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம், எது வேணாலும் பண்ணியிருக்கலாம், இன்றைக்கி செய்கிற கர்மா நாளைக்கு நிச்சயம் பலன் உண்டு. அப்போ ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறோம், சரி நம்மளும் குற்றம் பொருத்தனாரை கும்பிடுவோம்னு போனது தான், இதெல்லாம் 2011 அந்த காலகட்டங்களில் போனது தான், ட்ராவல்ஸ் பில்ல வண்டி ஓட்டும்போது போகிறோம்ல, இது என்ன குற்றம் பொருத்தநாதர், அன்னைக்கும் ஜோசியத்தில் இருந்ததுனால அந்த ஞானம் இருந்துச்சு, இல்லைன்னா நானும் எல்லாரையும் போல கும்பிட்டு வந்திருப்பேன். இப்படிலாம் இருக்குது, ஜோதிடத்தில் ஒரு ரூட்டு கிடையாது, நம்ம ரூட்டு வேறு ரூட்டு, 36 வழி வச்சுருக்கேன், 36 வழி எங்கிட்டாலும் போயிட்டு ஓடியாந்துருவேன்.